ஜெர்மனியில் மீண்டும் அச்சுறுத்தல், நெருக்கடியில் சுகாதார பிரிவினர். ஜெர்மனியில் மார்ச் முதல் கோவிட் தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் தற்போது கடந்த வாரத்தை காட்டிலும் கூடுதலாக 22% மக்களிடம் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பான ராபர்ட் கோச் இன்ஸ்டிடியூட் தகவலின்படி புதிதாக 2,62,593 பேரிடம் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது கடந்த வாரத்தில் இருந்ததை விட 2% அதிகம் என கூறியுள்ளனர். இதன் மூலம் ஜெர்மனியில் இதுவரை கோவிட் தொற்றுக்கு ஆளானோரின் எண்ணிக்கை 1.8 கோடியை நெருங்கி வருகிறது. இன்றைய நிலவரப்படி 100,000 பேரில் 1,607 பேரிடம் தொற்று காணப்படுகிறது. இது முந்தைய நாள் நிலவரமான 1,585 விட அதிகம். மேலும் 269 பேர் புதிதாக கோவிட் தொற்றால் இறந்துள்ளனர். பலி எண்ணிக்கை 126,142 உள்ளது. இருப்பினும் அடுத்த வாரம் முதல் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்க உள்ளது. அதேபோல உள்ளரங்க பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடுப்பூசி போடாதவர்களுக்கு இருந்த தடையும் ஏற்கனவே தளர்த்தியுள்ளது. இதுவும் கோவிட் பரவ காரணம் என்கின்றன. தொற்று பாதிப்புகள் அதிகரித்தாலும் பலர் தடுப்பூசி போட்டிருப்பதால் மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் ஆபத்து இல்லை என அரசு வாதிடுகிறது. மேலும் ஒமிக்ரோன் தொற்றால் லேசான பாதிப்புகளை இருப்பதாக கூறியுள்ளது. எப்படி இருப்பினும் சீனாவில் கோவிட் தொற்று தீவிரமடைந்து வருவதனால் ஜெர்மனியில் சுகாதார பிரிவினருக்கும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது.